ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்ஸ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம்னா, ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்திமா நீங்கள் எதாவது ஸ்டோரி போடுறீங்க, அப்புறம் அந்த ஸ்டோரியில் ஏதாவது டைப் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த டைப் பண்ணுறோம் பார்த்திமா இந்த மாதிரி ரன்னிங் ஆகிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டும் பார்த்திமா வரிசையாக ஒன்று ஒன்றா வர மாதிரி, அப்புறம் பார்த்திமா அந்த டெக்ஸ்ட்டும் பார்த்திமா அந்த மாதிரி ஆடிக்கு இருக்க மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்க மாதிரி டெக்ஸ்ட் எப்படி எழுதி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி ஆட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோன்னு பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் வீடியோக்கில் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பதில் பெல்லைக்கான் இருக்கும், க்ளிக் பண்ணி ஆள்ன்னு இருக்குமா க்ளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்கு உடனே உள்ள நோட்டீஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டும் பார்த்திமா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இதுவும் பார்த்திமா மிகப்பெரிய வித்தியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திமா பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போவும் பார்த்திமா ஸ்டோரி போடக்கூடிய பேஜுக்கு வந்து போய்க்குங்க. ஸோ ப்ளஸ்ஸை தொட்டுங்க, தொட்டுட்டு ஸ்டோரியை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணி இப்போவும் பார்த்திமா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வீடியோ சும்மா காண்டி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ உதாரணத்துக்காண்டி இப்போ நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திமா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்காண்டி செலக்ட் பண்ணி இப்போவும் பார்த்திமா நீங்கள் என்ன டைப் பண்ண பண்ணிக்கிறீங்களோ மேலே ஏஎன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி கிராக்ஸ் டெக்குன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன், கிராக்ஸ் டெக்குன்னு சொல்லி டைப் பண்ணேன். ஸோ இப்போவும் பயமா நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போண்டி தான் பயமா ஃபஸ்ட்டு போண்டு மேலே பாருங்கள், இந்த ஏ சிம்பிளுக்கு பக்கத்தில் இன்னொரு சைடில் ஒரு ஏ மாதிரி போட்டு ரெண்டு கோடுமாக இருக்கும், ரெண்டாவதாக ஒரு ஏ இருக்கும். ஸோ இந்த சைடு வரிசையிலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஏ இருக்கும். ஸோ அந்த ஏஐ கிளிக் பண்ணுங்கள், அந்த ஏஐ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அனிமேட்டட் ஆகிறது தெரியும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை அந்த டெக்ஸ்ட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒரு ஃபோண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் பயமா ஒரு ஒரு ஃபோண்டாக மாற்றிட்டே வாங்க, ஒரு ஒரு ஃபோனாக மாற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு எந்த மாதிரி அனிமேட் ஆகும்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பயமா அனிமேஷனில் காமிக்கும். ஸோ ஒன்று ஒன்றா மாற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா நாலாவது ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து வரிசை இந்த மாதிரி ரன்னிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வச்சால் மட்டும்தான் பயமா அந்த ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான அனிமேட்டரில் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபாண்டும் பயமா இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மாற்றி பாருங்கள். ஸோ இதுதான் பயமா அந்த அனிமேஷன் ஆகிறதுக்கான உள்ள சிம்பிளே. ஸோ இதை வந்து பயமா அதை டச் பண்ணி அப்படின்னா அது வந்து எனபிள் ஆயிரும். ஸோ மேலே இந்த மாதிரி ஒயிட் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எனபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி வரும்னு சொல்லி காமியும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அந்த அனிமேஷனுக்கு ஏற மேலே டன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து பயமா அதில் வந்து ஆடாயிரும். ஸோ இப்போ பயமா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஆடாயிடுச்சு. ஆடானதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வேறு கலர் மாற்றணுமா மாற்றிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திமா அந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பிளாக் இருந்து வந்து கலராக வரணும் அப்படின்னா அதுக்கும் அந்த பார்த்திமா அந்த இந்த மாதிரி மேலே இன்னொரு ஏ இருக்குது பார்த்திங்களா, அது கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஏ வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எத்தனை பாண்டுனா ஆறாவது ஃபாண்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கி இருக்கும். ஸோ நாலாவது ஃபாண்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அதுவும் பயமா ரன்னிங் ஆகியிருக்கும் இந்த மாதிரி வரிசையாக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே அனிமேட்டட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கேன். மிகப்பெரிய வித்தியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பயமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் ஆகிற மாதிரி உள்ள ஃபோன் வந்து பயமா நாலாவது ஃபாண்டு. ஸோ அந்த ஃபாண்டில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பிளாக் இந்த மாதிரி ஒயிட் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டாக இருக்க ஏ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலராக வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ ஆறாவதாக இருக்கும் பயமா இந்த மாதிரி ஸ்டைலாக ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைலாக ஆடி இருக்க மாதிரி டெக்ஸ்ட் வேணும் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் ஆறாவது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதணுமோ அதை எழுதிட்டு இந்த மாதிரி தூக்கி வச்சிட்டிங்கன்னா அதுவும் பயமா ஆடாயிரும். ஸோ ஆடானதுக்கப்புறம் கீழே இவர் ஸ்டோரியும் சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஸ்டோரியும் பார்த்திமா ஆடாயிரும். ஸோ இப்போ பயமா உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுற சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை யாருக்காவது தெரியல புரியல அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருங்க, அதில் வந்து பயமா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணுவேன். நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நாளோட ஒரு மாதம் அப்படின்னு சந்திக்கிறேன். நன்றி, பை.